எல்லோருக்கும் வணக்கம் நாம் பேசும்போது என்ன தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அதை ஒரு கதை மூலம் அறியலாம் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் நன்றாக ஆட்சி செய்து வந்தான் அவன் பலருக்கும் தானம் அளிப்பதில் மிகவும் விருப்பமுடையவன் தினம்தோறும் அன்னதானத்தை மேற்கொள்பவன் ஒரு நாள் அதே போல அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று அதை தன் அழகில் பிடித்தவாறு பறந்து கொண்டிருந்தது மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் அழகிலிருந்து செத்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவிற்குள் விழுந்துவிட்டது சரியாக அந்த விஷம் இருந்த உணவை பெற்று உண்டவன் இறந்து போனான் இறந்தவன் எமலோகத்தில் உள்ள சித்ரகுப்தனிடம் கொண்டு வரப்பட்டான் சித்ரகுப்தனுக்கு அந்த மனிதன் இறந்ததற்கான கர்ம வினையை யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை பாம்பின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது சரி அடுத்தது மன்னன் மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன் அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் அந்த அந்தனனுக்கு வழங்கினான் அப்படி என்றால் இந்த பாவம் யாரை சேரும் இதை பற்றி குழம்பி போன சித்திரகுப்தன் எமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் எமதர்மனும் கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்து போனான் அதன் பின் சித்திரகுப்தா இதை பற்றி பெரிதாக எண்ணாதே இந்த கர்ம வினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்தில் தெரிந்துவிடும் அதுவரை பொறுத்திரு என்றான் சரி என்று சித்ரகுப்தனும் திரும்பி வந்துவிட்டான் சில நாட்கள் கழித்து அந்த நாட்டிற்கு நான்கு அந்தனர்கள் வந்தார்கள் அவர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் வரும்போது வழி தெரியாமல் அங்கு பானை விற்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டார்கள் அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினாள் அத்துடன் அவள் அந்த அந்தணர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மன்னன் அந்தனர்களை சாகடிப்பது போல தெரிகிறது என்று சொன்னால் அந்த காட்சியை கண்ட சித்ரகுப்தன் தன் சந்தேகத்திற்கு விடை கிடைத்து விட்டதென்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண் மேல் அந்த கர்ம வினையை எழுதிவிட்டான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் சம்பந்தம் இல்லாத ஒருவரைப் பற்றி துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மை அறியாமல் அவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடாது அது பாவ செயல்களில் வரும் நாமும் அந்த பாவத்தை செய்யாமல் பகவானிடத்தில் சரணடைந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ